ஆந்திராவில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வைத்திருக்கும் நடிகர், இந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகரில் இவரும் ஒருவர். மிக பெரும் நடிகராக தன்னை நிலைநிறுத்திய இவர் 2014 ஜனசேனா என்ற கட்சியை நிறுவி அரசியலில் இறங்கினார். 2024 ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் ஜனசேனா கட்சி 21 தொகுதிகளில் போட்டியிட்டது. பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார். போட்டியிட்ட 21 தொகுதிகளிலும் இவருடைய கட்சி வெற்றியை பெற்றது. அதேபோன்று 2 மக்களவை தொகுதிகளிலும் ஜனசேனா கட்சியை வெற்றியும் பெற்றது. அந்தளவுக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்தியவர், அரசியலிலும் மிகப்பெரிய அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இந்த சாதனைகளை படைத்து ஆந்திராவின் முக்கியமான நபராக உயர்ந்து நிற்பவர் நடிகர் சிரஞ்சீவியின் தம்பியும் ஆவார். மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல் தலைவர் பவன் கல்யாண் அவர்களின் வரலாறை காணலாம். மாபெரும் நடிகர், அரசியல் தலைவர் பவன் கல்யாண் அவர்கள் 1971 செப்டம்பர் மாதம் 2 ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார். ஆந்திராவின் பவட்லாவில் கோனி டேலா வெங்கடராவ் மற்றும் அஞ்சனா தேவி அம்மையாருக்கு தெலுங்கு குடும்பத்தில் பிறந்தார். கல்யாண் கொனிடேலா கல்யாண் பாபுவாக பிறந்தார். இவர் சிரஞ்சீவி மற்றும் நாகேந்திர பாபுவின் இளைய சகோதரர் ஆவார். அல்லு அர்ஜுன், ராம்சரண், வருண் தேஜ், சாய் தரம் தேஜ், அல்லு சிரீஷ், வைஷ்ணவ் தேஜ் மற்றும் நிகாரிகா ஆகியோரின் மாமாமா ஆவார். நெல்லூரில் உள்ள செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். இவரது தற்காப்பு கலை விளக்க காட்சிகளில் ஒன்றின் போது அவருக்கு பவன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அவர் கராத்தாவில் கருப்பு பெல்ட்டையும் பெற்றுள்ளார். இறுதியில் அந்த பெயரே நிலைத்துவிட்டது. 1996 அக்கடா அம்மாயி இக்கட அப்பா என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அவருடைய 2 படம் கோகுலம் லோ சீதா 2 வெளியானது. ஏ கருணாகரன் இயக்கிய தோலி பிரேமாவில் 1999 நடித்தார். அந்த ஆண்டு தேசிய விருதையும் 6 நந்தி விருதுகளையும் அந்த திரைப்படம் வென்றது. தோலி பிரேமாவுக்கு பிறகு கல்யாண் தம்முடு படத்தில் கிக் பாக்ஸராக நடித்தார். தம்முடு 15 ஜூலை 1999 வெளியிடப்பட்டது. பி.ஏ. அருண் பிரசாத் எழுதி இயக்கினார். 2000 அன்று பூரி ஜெகநாத்தின் முதல் படமான பத்ரியில் நடித்தார். திரி விக்ரம் ராவ் தயாரித்த ரமண கோகுல அதில் இசையமைத்திருந்தார். இவ்வாறு தொடர்ந்து படங்களில் நடித்த அவர் 2001 குஷி என்ற படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் தமிழில் விஜய் ஜோதிகா நடித்து எஸ் ஏ சூர்யா அவர்கள் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாகும். இது தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அவருக்கு அமைந்தது. சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக உயர்வதற்கு இந்த திரைப்படமும் வழிவகுத்தது. இதையும் எஸ் ஏ சூர்யாவே இறக்கியிருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து வந்தார். 2004 இவர் நடித்த குடும்பா சங்கர் படமும் வெளியானது. அஞ்சனா புரொடக்ஷன் பேனரில் கல்யாணி சகோதரன் நாகேந்திர பாபு தயாரித்த இந்த படத்தை வீரசங்கர் இயக்கியிருந்தார். 2006 தமிழ் இயக்குனர் தரன் இயக்கிய பங்காரம் வெளியானது. மார்ச் 2006 தனது 2 இயக்கமான சத்தியாகிரகியை ஏ.எம். ரத்னம் தயாரித்தார். இவ்வாறு தொடர்ந்து பல பெரிய திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார். 2008 அல்லு அரவிந்த் தயாரிப்பில் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கிய ஜல்ஷா என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த படம் தெலுங்கு திரைப்பட வரலாற்றில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இருந்தது. இவர் தன்னை முன்னணி ஹீரோவாக நிலைநிறுத்த இந்த திரைப்படமும் ஒரு முக்கிய படமாக அமைந்தது. அதேபோன்று புலி என்ற பெயரில் எச் ஏ சூர்யாவால் எழுதி இயக்கப்பட்ட படம் 2010 வெளியிடப்பட்டது. அதே ஆண்டில் சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய திரைப்படத்தில் கல்யாண் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 2011 ஜெயந்தி பரஞ்சி இயக்கிய லவ் ஆஜ் ஹல் ரீமேக்கான டீன் மார் படத்தில் நடித்தார். அவர் விஷ்ணுவர்தனின் கேங்ஸ்டார் படமான
பஞ்சாபிலும் தோன்றினார். இவ்வாறு தொடர்ந்து பல படங்கள் நடித்து ஹிட் கொடுத்து கொண்டே வந்தார். 2012 ஹரிசங்கர் இயக்கிய தொவாங்கில் ரீமேக்கான கப்பர் சிங்கில் நடித்தார். இந்த படம் வெற்றிகரமாக 100 நாட்களை தாண்டி ஓடி அவருக்கு பெயரையும் புகழையும் தேடித்தந்தது. இதே ஒன்று 2013 3 விக்ரம் ஸ்ரீனிவாசின் அட்டாரிண்டி கி தாரெரியில் நடித்தார். இந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தது. 2014 ஸ்டார் இந்தியா சர்வையில் கல்யாண் இந்தியாவின் சிறந்த 5 ஹீரோக்களில் ஒருவராக நிகழ்ந்தார். 2015 அவர் ஓஎம்ஜியின் தெலுங்கு ரீமேக்கான கோபாலா கோபாலாவில் நடித்தார். தொடர்ந்து நடித்து வந்த அவர் 2018 3 விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கிய அக்னியாத வாசி படத்தில் தோன்றினார். இது இவருடைய 25வது படமாக அமைந்தது. 2021 வேணு ஸ்ரீராம் இயக்கிய வக்கீல் சாப் திரைப்படத்தில் தோன்றி மீண்டும் அவர் நடிக்க திரும்பினார். கிறிஸ் ஜோஹர்லமுடி இயக்கும் ஹரி ஹர வீர மல்லு படத்தை அவர் அறிவித்தார். அரசியல் காரணங்களால் இந்த படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஹரிசங்கரின் இயக்கத்தில் கல்யாணுடன் உஸ்தாத் பகத் சிங்கையும் அறிவித்தது. அசல் படத்தை இயக்கிய சமுத்திரக்கனின் இயக்கத்தில் சாய் தரம் தேஜுடன் வினோதயா சித்தம் புரோ படத்தின் ரீமேக்கிலும் நடித்தார். அவர்கள் அவரை ஓஜி என்று அழைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சுஜித்தை இயக்கி டிவிவி தனியா தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு சினிமாவில் கதாநாயகனாக பல படங்கள் ஹிட்டு கொடுத்த அவர் 2008 தனது மூத்த சகோதரர் சிரஞ்சீவியால் தொடங்கப்பட்ட பிரஜா ராஜ்யம் கட்சியின் இளைஞர் பிரிவான யுவராஜ்யத்தின் தலைவராக அவர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். பிரஜா ராஜ்யம் கட்சியில் இருந்த நாட்களில் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர் கட்சிக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்தபோது சில உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டார். 2009 ஏப்ரல் 19 விசாகப்பட்டினத்தில் நடந்த சாலை காட்சியின் போது வெயிலால் தாக்கப்பட்டதால் கல்யாண் வாந்தி எடுத்தார். காங்கிரஸ் கட்சியுடன் அந்த கட்சி இணைந்தபோது கட்சியை இணைக்கும் தனது சகோதரி முடிவால் தனது மௌன அதிருப்தியை வெளிப்படுத்தி அரசியல் வாழ்விலிருந்து ஓய்வு எடுத்தார். கட்சியை இணைப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. பிறகு 2014 மார்ச் 14 ஜனசேனா கட்சி என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியை நிறுவினார். அவர் ஈசம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதினார். இது ஜனசேனா கட்சியின் சித்தாந்தமாகவும் உள்ளது. அவர் அப்போதைய பிஜேபி பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இரு தெலுங்கு மாநிலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தது தனது ஆதரவையும் அவருக்கு வழங்கினார். ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பிஜேபி கூட்டணிக்காக அவர் விரிவான பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ் ஹட்டாவோ தேஸ் பச்சாவோ என்ற முழக்கத்தை கூறி காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை எதிர்த்தார். அவரது பேரணிகள் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் பெரும் கூட்டம் கூடியது. ஆகஸ்ட் 2017 அவர் தனது திரைப்பட பொறுப்புகளை முடித்தவுடன் அக்டோபர் 2017 முதல் முழுநேர அரசியலில் நுழைய விரும்புவதாக அறிவித்தார். சிறுநீரக நோய் நெருக்கடியை போராட்டங்கள் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் மூலம் ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆந்திர பிரதேச அரசு டயாலிசிஸ் மையங்களை கட்டி கிராமத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது. நவம்பர் 2016 ஆந்திர பிரதேசத்தில் 2019 பொதுத் தேர்தலில் ஜனசேனா போட்டியிடும் என்று அறிவித்தார். ஆந்திர பிரதேசத்தின் அனைத்து 175 சட்டமன்றங்களிலும் எந்த கூட்டணியும் இல்லாமல் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தங்கத்தட்டில் வைத்து தனியார்மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை அவர் எதிர்த்தார். ராயல சீமாவில் வறட்சி பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்த அல்லது தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஒரு போராட்ட அணிவகுப்பை நடத்தினார். நிலம் ஃபூல் செய்வது தொடர்பான தெலுங்கு தேசம் கட்சியின் அரசாங்கத்தின் முடிவை அவர் எதிர்த்தார். அரசியல் பொறுப்பு கூடலை கோரி ராஜமுந்திரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க டவுலேஸ்வரம் தடுப்பணையில் அணிவகுப்பு நடத்தினார். கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பிரதிபடுவின் வந்தடா கிராமத்தில் உள்ள காப்புக்காடு பகுதியில் சரிபார்க்கப்படாத சுரங்கத்தை அவர் அம்பலப்படுத்தினார். இவ்வாறு பல சமூக சார்ந்த பிரச்சனைகளில் தலையிட்டு மக்களை ஈர்த்தார். ஜனசேனா கட்சியின் 2019 தேர்தல் அறிக்கையை ராஜமுந்திரியில் அவர் அறிவித்தார். விவசாய தொழிலாளர்கள், பெண்கள், இளைஞர்கள்
மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளுடன் பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார். 2019 ஆந்திர பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜனசேனா கட்சி 140 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2 தொகுதிகளில் கல்யாண் பவன் கல்யாண் அவர்கள் போட்டியிட்டார். கஜுவாகா பீமாவரம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களிடம் 2 தோல்வியடைந்தார். அவரது கட்சி ரசோலில் இருந்து வெற்றி பெற முடிந்தது. இது தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே தொகுதியாக அமைந்தது. அதே ஆண்டின் பிற்பகுதியில் 2019 நவம்பர் 3 ஆந்திராவில் மணல் தட்டுப்பாடு காரணமாக வேலையின்மை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு எதிராக கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விசாகப்பட்டினத்தில் கல்யாண் தலைமையில் நீண்ட பேரணி நடத்தப்பட்டது. 2020 ஜனவரி 16 பாஜகவுடன் தனது கட்சி கூட்டணியை அறிவித்தார். அதிலிருந்து 3 விலகிய பிறகு 2024 தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டன. 2020 பிப்ரவரி 12 கர்னூலில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 15 சிறுமி குஹாலி பிரித்திக்கு நீதிக்கான பேரணியை அவர் வழிநடத்தினார். இந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வு பணியகத்தில் விசாரணைக்கு அவர் கோரினார். 2024 ஆந்திர பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜனசேனா கட்சி 21 தொகுதிகளில் போட்டியிட்டது. பவன் கல்யாண் பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். போட்டியிட்ட அவர் கட்சி 21 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றது. 2 மக்களவைத் தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் முக்கியத்துவம் பெற்ற கட்சி எம்பிக்களாக இவருடைய கட்சி எம்பிக்கள் உள்ளனர். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் எழுந்தன. தனது திரையுலகில் அறிமுகமான 1 கழித்து 1997 நந்தினி என்பவரை மணந்தார். 2001 கல்யாண் பத்திரியில் இருந்து தனது சக நடிகரான ரேணு தேசாயுடன் நெருங்கி பழகினார். அவர்களுக்கு அஹிரா நந்தன் என்ற மகன் 2004 பிறந்தார். ஜூன் 2007 பவன் கல்யாண் அவர்கள் தன்னை விவாகரத்து செய்யாமல் மறுமணம் செய்து கொண்டதாக கூறி அவருடைய மனைவி நந்தினி ஒரு பிக்பாமி வழக்கை தாக்கல் செய்தார். இதற்கு பதிலளித்த பவன் கல்யாண் தான் தேசாயை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் விசாகப்பட்டினத்துள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஆதாரம் இல்லாததால் குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவித்தது என்றும் கூறினார். அதன் பிறகு ஜூலை 2007 பவன் கல்யாண் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார். நந்தினி திருமணம் ஆனவுடன் தன்னை விட்டு விலகிவிட்டதாக கூறி அதை அவரது வழக்கறிஞர் மறுத்தார். ஆகஸ்ட் 2008 1 தீர்வாக செலுத்தி 5 கோடி ரூபாய் ஜீவனாம்சத்துடன் அவர்களது விவாகரத்து முறைப்படுத்தப்பட்டது. நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் பல விருதுகளும் பெற்றுள்ளார். பல விருதுகளுக்கு பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளார். 1999 சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருதுக்கு இவர் பரிந்துரை செய்யப்பட்டார். தம்முடு என்ற தெலுங்கு படத்திற்காக 2001 சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். குஷி தெலுங்கு திரைப்படத்திற்காக 2008 சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். ஜல்சா என்ற தெலுங்கு படத்திற்காக 2012 60வது பிலிம்மேர் விருது இவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்மேர் விருது வழங்கப்பட்டது. கப்பர் சிங் என்ற தெலுங்கு படத்திற்காக ஹைதராபாத் டைம்ஸ் திரைப்பட விருதுகள், சினிமா விருதுகள், தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் என பல விருதுகள் கப்பர் சிங் படத்திற்காக வழங்கப்பட்டது. 2013 61வது பிலிம்மேர் விருதான சிறந்த நடிகருக்கான விருது அட்ராலினி கி தாரிதி என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது. அதேபோன்று தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதும் சிறந்த நடிகருக்கான சிம்மா விருதும் அந்த படத்திற்காக வழங்கப்பட்டது. 2015 1வது IIFA உற்சவ விருது கோபாலா கோபாலா திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான தெலுங்கு படத்திற்கு வழங்கப்பட்டது. இவ்வாறு பல விருதுகளும் பெற்றவர். சினிமாவில் மாபெரும் சாதனை படைத்தவர், அரசியலில் மாபெரும் சாதனை படைத்தவர் பவன் கல்யாண் அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.